ஒரு குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே கலங்காத நெஞ்சம் தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், அந்த காரியத்தை சாதிக்கும்னு சொல்லுவாங்க. குட்டி ஸ்டோரியை, அனுபவ ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போது, இப்போ இடையில பார்த்துட்டோம்னா ஒரு யானைக்கு தவறி விழுந்ததை நம்ம வந்து செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். இதில் ரெண்டு பேருக்கு மன உறுதி அங்கேருந்து நிறையா இருந்திருக்கு. ஒன்று பார்த்துட்டோம்னா ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, அங்கே இருந்த பொதுமக்கள், அவங்க பார்த்துட்டிங்கன்னா எப்படியாவது இந்த யானையை காப்பாற்றிடணும். சாதாரண விஷயம் கிடையாது இது. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு, தன் உயிரையும் பணையும் வைத்து அந்த யானையை காப்பாற்றுறதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. ஒன்று, அப்போ அவங்களுக்குள்ள அந்த உறுதியும், எப்படியும் காப்பாற்றிடுவோங்கிற நம்பிக்கையும், அவங்க எப்படியும் அது நம்ம வந்து இதில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனையும் அந்த விஜயத்தை நடத்தினது. அடுத்தது யாரை பாராட்டணும்னா யானை தான். ஏன்னா எப்படி இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துழைக்கிறது பார்த்தல, அந்த நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து காப்பாற்றப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அதை அழகாக கொண்டு வரவும் முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் என்றைக்கு ஒரு துணையாக ஒன்று சேர்றதோ, அந்த இடத்துல வெற்றிங்கிறதுல நிச்சயம் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் நம்ம லைஃப்பில் சொல்கிறோம். நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சூழ்நிலை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயம் வெற்றியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் மனசில் என்றைக்குமே உறுதி வேண்டும், கலங்காத நெஞ்சம் வேண்டும், தைரியம் வேண்டும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடியது யாருன்னா இறைவன் தான். நின்று நிமிர்ந்து தன்னுடைய சூளத்திலையும் வேலுடனும் நின்று இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஆஹா, இறைவன் இருக்கா, நான் எதுக்கு அதை கவலைப்படணும். அதனால தான் பகவத்கீதையில் சொல்கிறதுக்கு, நீ உன் கடமையை மட்டும் செய், பலனை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம கடமையை செய்வோம், நிச்சயம் பலனை கொடுப்பார். நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செயல்படுவோம், நிச்சயம் வெற்றி உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.